ஒரு பொண்ணை எப்படி அப்ரோச் பண்ணணும். நீ சுமாரா தான் இருக்க. ரெண்டாவது ரோல்ல நாலாவது பொண்ணு யாருங்க மாமா? வாழைப்பழம் உன்ன மாதிரி அவளை பார்த்துக்க ஒருத்த கிடப்பானா? நீங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வேளை ஒரு சூப்பர் ஹீரோவா மாறி ஏதாவது ஒரு சேஞ்ச கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா என்ன சேஞ்ச கொண்டு வருவீங்க? அஞ்சலி நீங்க சொல்லுங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும், ஈக்குவலா. ஈக்குவாலிட்டி. லவ்லி லவ்லி லவ்லி. வா வா, சூப்பரா சொன்னீங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா வைஷ்ணவி, நீங்க சொல்லுங்க என்ன சேஞ்ச் ஒரு சிங்கப்பெண்ணா நீங்க கொண்டு வருவீங்க? சிங்கப்பெண்ணா இல்ல, ஒரு நார்மலா வேணா இந்த பெட்ஸ், ரோட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் ஃபுட் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ற மாதிரி ஏதாச்சும் வேணா சொல்லலாம். ஓகே, எந்த உயிரினமும் பசியோட இருக்க கூடாது. யா, ஃபேன்டாஸ்டிக். அண்ட் அக்ஷிதா, உங்களுக்கு என்ன சேஞ்ச் கொண்டு வரணும்னு ஆசை இருக்கு? சேஞ்ச் எனக்கு பொறுத்த வரைக்கும் இவரு சொல்லிட்டேன், டாக் பத்தி சொல்ல நினைச்சு அது சொல்லிட்டா, ஈக்குவாலிட்டி சொன்னாரு அது சொல்லிட்டாரு. சோ நத்திங் இஸ் தேர் அக்கார்டிங் டு மீ. எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகே, இந்த ஃப்ரீடமே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டன், ஃபேன்டாஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட். ஆக்சுவலி டீமை சேஞ்ச் பண்ணிருக்கலாம்ன்றது அவங்க மைண்ட் வாய்ஸ். அதெல்லாம் அவங்க மைண்ட் வாய்ஸ் மாதிரி தெரியல, உன் மைண்ட் வாய்ஸ் மாதிரி தெரியுது. உன் டீம் கிட்ட கேளு. நிமிஷிகா, சேஞ்ச் நம்ம சொசைட்டில வந்து ஃபுட் அண்ட் ஷெல்டர் எல்லாத்துக்கும் ஈக்குவலா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஃபுட் இல்ல, ஷெல்டர்ஸ் இல்ல, நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரீட்ஸ்ல ரோட்ஸ்ல எல்லாம் பாக்குறோம். சோ மேபி ஒருத்தங்களால அவங்களுக்கு ஒரு ஃபுட் ஒன் டைம்க்கு ப்ரொவைட் பண்ண முடியும்னா ப்ரொவைட் பண்ணனா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிளஸ் இந்த ரெய்னி டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டே டாக்ஸ் ஆகட்டும் இல்ல ஸ்டே பீப்புள்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு போறதுக்கு ஒரு ஷெல்டர் கிடையாது. சோ மேபி பர்டிகுலர் இந்த ரெயின் டைம் இருக்கும் போது ஒரு ஷெல்டர் கொடுத்துட்டு பின்ன அவங்களை இறக்கி விட்டா கூட தப்பா இருக்காது. அது கொஞ்சம் ப்ராசஸ்ல இருந்தா நல்லா இருக்கும். லவ்லி, சூப்பர். கண்டிப்பா ஒருவேளை சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது வந்து ஆசையா இருக்கு. நல்ல விஷயம். அடுத்து மௌனிகா, நீங்க சொல்லுங்க. நம்ம நாட்டுல வந்து எப்பவுமே ஜென்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அப்படியா? இல்ல, இங்க குடுக்கற மாதிரி தெரியல. இங்க அப்படியே எல்லாரும் வந்து வந்த உடனே அஷாத் ஃபண்டாஸ்டிக் வா அப்படின்னு சொல்ற மாதிரி என்னவோ. In our culture, in our society, அது எப்பவுமே ஜென்ஸ் கிட்ட எப்பவுமே வந்து இந்த நாட்டுல வந்து புருஷன் தான் ஃபர்ஸ்ட் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. பட் பெண்கள் வந்து எதுக்குமே கம்மி இல்லை, எல்லாத்துலயும் அவங்க ஃபர்ஸ்ட் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் வந்து எல்லாரும் வந்து கவனிக்கணும். இப்போ நீங்க வந்து இந்த டாஸ்க் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, எதுக்குமே வந்து நாங்க வேண்டாம் நாங்க பண்ண முடியாது யாருமே சொல்லவே இல்லை. நீங்க எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அவங்க வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. சோ வந்து பெண் எதுக்குமே வந்து கம்மி இல்லை, எது கொடுத்தாலும் அவங்க வந்து ஜெயிச்சு காட்டுவாங்க. வாவ், எல்லாருமே சிங்கப்பெண்கள் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க.